கள்வனின் காதலி. அத்தியாயம் 3. பாழடைந்த கோவில். பூங்குளம் கொள்ளிடத்தின் தென்கரையிலுள்ள கிராமம். ஊருக்கு வடக்கே போகும் குறுகலான வண்டிப்பாதை வழியாக கொஞ்ச தூரம் போனோமானால் ராஜன் வாய்க்கால் எதிர்ப்படும். சாகுபடி காலத்தில் இந்த வாய்க்காலில் ஒரு ஆள் மட்டத்திற்கு மேல் ஜலம் அதிக விரைவாக போய்கொண்டிருக்கும். மூங்கில் பாலத்தின் வழியாக ராஜன் வாய்க்காலை தாண்டி அப்பால் சென்றால் கொள்ளிடத்தின் லயன்கரையை அடையலாம். லயன்கரையிலிருந்து வடக்கே பார்த்தால் வெகு தூரத்துக்கு நாலா பக்கமும் அடர்ந்த காடுகள் தென்படும். தண்ணீர்த்துறைக்கு போக ஒரு குறுகலான ஒற்றையடிப்பாதை மட்டும்தான் இந்த காட்டை பிளந்து கொண்டு போகின்றது. நீரோட்டத்துக்கு அருகே போக போக மரம் செடி கொடிகளின் நெருக்கம் குறைந்து வந்து நீர்க்கரையில் ஒரே நாணல் காடாயிருப்பதை காண்போம். அந்த பிரதேசத்தில் லயன்கரைக்கும் நதியில் நீரோடும் இடத்துக்கும் வெகு தூரம் இருக்கிறது. சில இடங்களில் 2 பர்லாங்கு தூரம் கூட இருக்கும். கிழக்கேயும் மேற்கேயும் பல மைல் தூரத்துக்கு அடர்த்தியான காடுதான். பல்வேறு காட்டு மரங்களும் முச்செடிகளும் கொடிகளும் செறிந்து வளர்ந்து மனிதர்கள் அந்த காட்டிற்குள் நுழைவது அசாத்தியமென்றே தோன்றும். ஆனால் கொள்ளிடக்கரையிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அந்த காட்டுக்குள் பிரவேசிப்பது மிகவும் சகஜமான காரியமாயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதோ அந்த இளநங்கை அவ்வளவு லாகவமாக அந்த செடி கொடிகளை விலக்கிக் கொண்டு செல்கிறாளே, அது எப்படி சாத்தியம்? ஆமாம், நேற்று முத்தையன் வீதி வழியே வந்தபோது பந்தல் போட்ட வீட்டின் காமரா உள் ஜன்னலுக்கு பின்னால் கண்ணும் கண்ணீருமாய் நின்றாளே, அந்த பெண்தான் இவள். முன் அத்தியாயத்தில் நடந்த சம்பாஷணையைக் கொண்டு இவள் தான் கல்யாணி என்று நாம் ஊகிக்கலாம். அவளுக்கு 17-18 பிராயம் இருக்கும். அவளுடைய முகத்திலே எழிலுடன் கம்பீரமும் கலந்திருந்தது. அவள் நடையிலே அழகுடன் மிடுக்கும் காணப்பட்டது. நீண்டு பறந்த அவள் கண்களிலோ தன்மையுடன் தணலின் ஜுவாலையும் வீசிற்று. அடர்ந்த காட்டிற்குள் அலட்சியமாய் நுழைந்து செல்லும் கல்யாணியை பின் தொடர்ந்து நாமும் போகலாம். அதோ அது என்ன யாரோ பாடும் குரல் கேட்கிறதே, அந்த குரலில் தான் எவ்வளவு தீனம், எவ்வளவு துயரம்! பாட்டின் ராகமும் விஷயமும் அந்த சோகமான குரலுக்கு பொருத்தமாகவே இருந்தன.